வணக்கம். தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்கமெண்ட் போர்டு ரிசல்ட் எப்போ சார் அப்படின்ட்டு ரொம்ப பேர் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ரிசல்ட் எப்போ அப்படின்ட்டு ரொம்ப பேர் கேட்டாங்க. அதுக்குரிய கிளாரிஃபிகேஷன் தான் பாருங்கள். நம்ம வந்து 13 டிசம்பர் 2020 அது 2020 பேஜ் வந்து எடுத்தப்போ எக்ஸாம் வந்து டிசம்பர் 13 நடந்துச்சு. ஓகேவா? அதுக்குரிய ரிசல்ட் ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 11 பிப்ரவரி 2021. ஓகேவா? கரெக்டாக இதுக்கு இது கேப் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மாதம் தான் வருது. 1.5 மாதத்துக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 1.5 மாதம் தான் இதுக்கு இதுக்கு கேப் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? அதே மாதிரி தான் இப்போ வந்து ஆங்கோயிங் எஸ்ஐ ரிசல்ட் வந்து விட்டு ஓவரால் ரிசல்ட் விட்டு அதுக்குரிய மெடிக்கல் டெஸ்ட் வரைக்கும் முடிஞ்சிருக்கு இப்போதைக்கு. அதுக்கு வந்து ஆர்டர் காப்பி அவங்களுக்குலாம் ரிசீவ் பண்ண பிறகு தான் ரிசல்ட்டுன்ற பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச நியூஸ் தகவல்படி நமக்கு வந்து ஜனவரி பொங்கலுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் வீக் அல்லது பொங்கல் முடிஞ்ச பிறகு, ஓகேவா, இந்த தேதிக்குள்ளே நம்ம வந்து ஜனவரி எண்டிங் இந்த தேதிக்குள்ளே நம்ம வந்து ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேவா? எதுக்காக இந்த டேட்டை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா உங்களுக்கு இந்த கிளாரிஃபிகேஷன் எப்போ வரைக்கும் கேப்புன்றதை புரியணும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 8 மார்ச்சில் வந்து உங்களுக்கு வந்து 2021 வந்து ஃபிசிக்கல் டேட் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் சில காரணத்துக்காக அதை வந்து போஸ்ட்பன் பண்ணி வச்சுட்டாங்க. ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக், ஓகேவா, பொங்கலுக்கு முன்னாடியே, அப்படி இல்லைன்னா ஜான்வரி எண்டிங். எதுக்காண்டினா இன்னொரு நியூஸ் ஒரு பாயிண்ட் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். என்னென்னா தாலுக் எஸ்ஐ அண்டு ப்ளஸ் ஏஆர்எஸ்ஐ அவங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. அவங்களுக்கு வந்து ட்ரைனிங்குரிய ஆர்டர் காப்பி வந்து இஸ்யூ பண்ண பிறகு தான் நமக்கு வந்து பிசி எக்ஸாம் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? நம்ம அதையும் கன்சிடர் பண்ணணும். அது முடித்த பிறகு தான் நமக்கு வந்து எவ்வளோ ஜான்வரி எண்டிங்குள்ளே நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிரும். ஓகேவா? டோன்ட் வரி, நல்லா ஃபிசிக்கலுக்கு வந்து ரெடியாகுங்க. இந்த டேட் வந்து எதுக்காண்டி மென்ஷன் பண்ணேன்னா ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் விட்டுட்டாங்கன்னா 20 டேஸ் வித்தின் 20 டேஸ் அல்லது 1 மந்த் 20 டேஸ்க்குள்ளேயே மேக்ஸிமம் வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமுக்குரிய டேட் சொல்லிடுவாங்க. ஓகேவா? இதை நம்ம நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ அதனால் டேட்டை நம்ம வந்து ரிட்டன் எக்ஸாம் டேட்டை வந்து எதிர்பார்த்துட்டே இருக்காமல் ரிசல்ட் வரும்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கலுக்கு நல்லா தயாராகிறதா முக்கியம். ஓகேவா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், வெல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.